வணக்கம், நான் ரோஹன். நீங்கள் இங்கே கொடுக்கும் கணினி சேவை என்ன என்று சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமா. நான் கீதா. இங்கே இருக்கும் நான் இளைய தள வசதியுடன் கணினிய வச்சிருக்கேன். இத பயன்படுத்தி நான் நிரந்தர கணக்கு அட்டை, பாஸ்போர்ட் மற்றும் விண்ணப்பிக்கப்படும் தகவல், பல்வேறு வகையான மின்சாரம் மற்றும் மொபைல் போன் பில்கள், ரயில் டிக்கெட் முன்பதிவு, வங்கி பரிவர்த்தனைகள் போன்ற பல்வேறு சேவைகளை வழங்கி உங்களுக்கு உதவ முடியும். உண்மையாக? அப்படி என்றால் இனி நம் கிராம மக்கள் இந்த சேவைக்காக நகரத்திற்கு செல்ல வேண்டாம். இல்ல, அவங்க அங்க போக வேண்டாம். நம்ம கிராமத்துல இளைய தள வசதியுடன் கணினி இருந்தால் மக்கள் அவ்வளவு தூரம் பயணம் சென்று இந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டாம். வா, அற்புதம்! இது ஆச்சரியமாக உள்ளது. கண்டிப்பாக இதை நம் கிராம மக்கள் அறிந்தால் என்னை போலவே ஆச்சரியம் அடைவார்கள். நிச்சயம் இத நீ கிராம மக்கள் கிட்ட பகிர்ந்துக்கணும். வணக்கம், என் பெயர் ராம் பிரசாத். இங்கு எந்த விதமான ஆன்லைன் சேவைகளை தருவீங்க? நான் நகரத்திற்கு செல்லாம மின்சார கட்டணத்தை செலுத்த நீங்க உதவி செய்வீங்களா? ஆமா, நிச்சயமா. அவ்வளவு தூரம் போகாம நீங்க இங்க இருந்து கட்டணத்தை செலுத்தலாம். எனக்கு எப்பொழுதும் கடினமாக இருக்கிறது அங்கு போறதுக்கு. ஆமா, நிச்சயமா. கணினியில் இளைய தள வசதியுடன் பயிர்களின் இன்றைய சந்தை விலையை சொல்ல முடியும். அப்படியா? இது மிகவும் உதவியா இருக்கும். நீங்க இதன் மூலம் பயிர்களின் சந்தை விலைய கூற முடியுமா? ஆமா, இளைய தள வசதியுடன் எல்லா விதமான தகவல்களையும் கிராமத்திலிருந்தே பெற முடியும். அற்புதம்! எல்லா வசதிகளையும் கிராமத்திலிருந்து தர முடியுமா? ஆமாம் ரோஹன், மொபைல்ல மட்டும் இல்ல, நிறைய பேர் பலவிதமான தேவைகளுக்கு ஸ்மார்ட் போன் அப்புறம் லேப்டாப்பில் இளைய தளத்தை உபயோகிக்கிறாங்க. நான் இப்போது மொபைல் போனில் இணையதள வசதி உள்ளது என்று கேள்விப்பட்டேன், அது உண்மையா? கண்டிப்பா ரோஹன், இங்க உட்காரு, உனக்கு நான் இத பத்தி சொல்றேன். எல்லாரும் உட்காருங்க, எல்லாருக்கும் சொல்றேன். முதல்ல நாம கணினிய பத்தி தெரிஞ்சுப்போம். தகவல்களை சேகரிக்க மற்றும் செயல்முறைப்படுத்த உதவும் ஒரு மின்னணு சாதனம் தான் கணினி. கணினியை வைத்து நாம் என்ன செய்யலாம்? கணினி வழியாக நாம் தொலைதூரத்தில் உள்ள நம் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் பேசலாம், தகவல்களை சேகரிக்கலாம், ரயில் டிக்கெட்டுகளை பதிவு செய்யலாம், வங்கி கணக்கை செய்யலாம், விளையாடலாம், இசை கேட்கலாம் மற்றும் படங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாம் கணினியின் பாகங்களையும் அதன் பயன்பாட்டையும் பார்க்கலாம். கணினியை இரண்டு விதமாக பிரிக்கலாம், ஒன்று ஹார்ட்வேர், மற்றொன்று சாப்ட்வேர். கணினி மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்டவைகளை ஹார்ட்வேர் எனலாம். சாப்ட்வேர் என்பது நாம் கணினிக்கு கொடுக்கும் அறிவுறுத்தல். கணினி அந்த அறிவுரைகளை ஏற்று அதன் வேலைகளை செய்யும். அப்படி என்றால் கணினியின் திரையில் தெரியும் ஐகான்களை சாப்ட்வேர் என்று சொல்லலாமா? ஆமாம் ரோஹன், சாப்ட்வேர் என்பது கணினியில் உள்ள ஒரு புரோகிராம். இதை கொண்டு நாம் பல்வேறு பணிகளை செய்யலாம். நாம் இப்பொழுது கணினியை உண்டாக்க தேவையான வெவ்வேறு சாதனங்களை பற்றி பார்ப்போம். கணினியில் மூன்று வெவ்வேறு விதமான அமைப்புகள் உள்ளன. இன்புட் டிவைஸ், ப்ரோசஸிங் டிவைஸ் அண்ட் அவுட்புட் டிவைஸ். ஒரு டிராக்டர் இயங்க டீசல் அல்லது பெட்ரோல் தேவை. அதுபோல கணினிக்கு ஒரு பணியை செய்து வைக்க அதற்கு அறிவுரைகள் மற்றும் தகவல்கள் தேவை. கணினியில் தகவல்கள் அல்லது அறிவுரைகளை செலுத்த பயன்படும் சாதனம் உள்ளீடு சாதனம். இந்த படத்தை பாருங்க. இவை சில உள்ளீடு சாதனங்களா இருக்கு. உள்ளீடு சாதனங்கள் பென்டிரைவ், மவுஸ், கீபோர்ட், சிடி, மைக்ரோஃபோன், ஜாய்ஸ்டிக். கீபோர்ட் மற்றும் மவுஸ் முதன்மை உள்ளீட்டு சாதனங்கள் ஆகும். கணினி வைத்து நாம் என்ன செய்யலாம்? ஆமா, இதுல வழக்கமா இருக்கும் விசை அதாவது நார்மல் கீஸ் மற்றும் என் விசை அதாவது நியூமரிக் கீபேட்ஸ், அப்புறம் சிறப்பு விசை, இத சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம். அப்படி என்றால் ஸ்கிரீன்ல தெரியற எல்லா ஐகானும் சாப்ட்வேரா? என் விசை அதாவது நியூமரிக் கீபேட் எண்களை தர உதவுது. இது ஊடுருவல் விசை அதாவது நேவிகேஷன் கீஸ்னு சொல்றோம். இது மானிட்டர் பக்கங்களை பார்க்க உதவும். பேஜ் அப் விசை
கர்சர் நகரும் போது மேல் உள்ள திட்டங்களை ஸ்கிரீன்ல தெரியும். பேஜ் டவுன் கீ கர்சர் நகரும் பொழுது கீழ் உள்ள திட்டங்களை காட்டும். ஹோம் கீ கர்சர் முன் உள்ள திட்டங்களை காட்ட நகரும். எண்ட் கீ அவ்வரிசையில் உள்ள குறிப்பு முடிவதற்கு பயன்படுது. இந்த மூன்று விசைகளும் திருத்தும் விசை, அதாவது எடிட்டிங் கீஸ் என்று அழைக்கப்படுது. இவை கணினி உரை ஆவணத்தை திருத்துவதற்கு பயன்படுது. ஒரு உரையை சேர்ப்பதற்கும் அதை திருத்தி மாற்றுவதற்கும் இடையில் உள்ள இன்சர்ட் பட்டன் அங்கம் வகிக்கிறது. ஒரு உரையில் வலது பக்கத்தில் உள்ள ஒட்டை எழுத்தை டெலீட் செய்ய உதவும். பேக்ஸ்பேஸ் கீ ஒரு உரையில் இடது பக்கம் உள்ள ஒட்டை எழுத்தை டெலீட் செய்ய உதவுது. சிறப்பு விசை எதற்கு பயன்படுது என்று சொல்ல முடியுமா? இந்த நான்கு ஆரோ கீ எதற்காக பயன்படுத்துறோம்? இந்த நான்கு கீஸும் திசை விசைகள் ஆகும், அதாவது டைரக்ஷனல் கீஸ். அப் ஆரோ மேல் கர்சரை மேல் நகர்த்த உதவுகிறது. டவுன் ஆரோ கர்சரை கீழே நகர்த்த உதவுகிறது. லெஃப்ட் ஆரோ இடது பக்கத்தை கர்சரை காண உதவுகிறது. ரைட் ஆரோ கர்சரை வலது பக்கத்துக்கு நகர்த்த உதவுகிறது. இந்த F1 முதல் F12 கீஸ பார்க்க முடியுதா? இவை ஃபங்க்ஷனல் கீஸ் அப்படின்னு சொல்வாங்க. இது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு செயல்களை செய்யும். எஸ்கேப் கீ பெரும்பாலான திட்டங்களை முடிவுக்கு கொண்டு வர உதவுது. கண்ட்ரோல் அல்லது மாற்று விசைகள் மாற்றத்திற்கு ஒரு குறிப்பிட்ட திட்டத்தை உணர்த்துது. சாளரங்கள் முக்கிய விண்டோஸ் டாஸ்க் பார் மீது தொடக்கத்தில் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் ஸ்டார்ட் மெனு செயல்பட செய்யுது. நாம இதுவரையில கீபோர்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நாம மவுஸ் பத்தி தெரிஞ்சுப்போம். மவுஸ் சுட்டி சாதனம் ஆகும், அதாவது பாயிண்டிங் டிவைஸ். இது ஸ்கிரீன்ல உள்ள பொருட்களை சுட்டி காட்டவும் தொடர்பு வைக்கவும் உதவுது. மவுஸ்க்கு இரு பட்டன் இருக்கு, இடது மற்றும் வலது. இவ்விரு பட்டன்களுக்கு இடையில் ஸ்க்ரால் வீல் உள்ளது. இது எளிதாக பக்கங்களை நகர்த்த உதவுது. இதுதான் மவுஸின் சில செயல்பாடுகள் ஆகும். லெஃப்ட் பட்டனை கிளிக் செய்தால் ஸ்கிரீனில் உள்ளதை தேர்வு செய்ய முடியும். அதை இரண்டு முறை கிளிக் செய்வதன் மூலம் தேர்வு செய்தனவற்றுள் உள்ளே செல்ல உதவும். குறியீட்டு மெனுவை, அதாவது இண்டெக்ஸ் மெனு திறக்க ரைட் பட்டன் உதவுது. பக்கங்களை மேலே அல்லது கீழே திரையில் நகர்த்த உதவுது. அரைக்கும் ஆலைகள்ல நெல் உமியை பிரிக்க அல்லது கோதுமையை செயலாக்க பயன்படுத்துவது செயலாக்க சாதனம், அதாவது ப்ராசஸிங் டிவைஸ் ஆகும். அதே போல சேமிப்பு மற்றும் தகவல்களை கட்டுப்படுத்த உதவும் கருவிகள் செயலாக்க சாதனம், அதாவது ப்ராசஸிங் டிவைஸ் அப்படின்னு சொல்வாங்க. கொடுக்கப்படும் தகவல்கள் கணினி செயலி, அதாவது கம்ப்யூட்டர் ப்ராசஸிங் அல்லது CPU மூலம் பதப்படுத்தப்பட்டு பின்னர் கணினி நினைவகம், அதாவது கம்ப்யூட்டர் மெமரி அல்லது ரேமில் சேமிக்கப்படுகிறது. வெளியீடு சாதனம், அதாவது அவுட்புட் டிவைஸ் என்பது கதிர்களை அடித்து அதன் தானியங்களை பிரித்து வைக்கோல் தனியாக வருவது போல ஆகும். அதுபோல கணினியில் விளைவுகளை, அதாவது ரிசல்ட்ஸை காட்ட உதவும் சாதனம் அவுட்புட் டிவைஸ் அப்படின்னு சொல்வாங்க. மானிட்டர் என்பது பொதுவான வெளியீடு, அதாவது அவுட்புட் சாதனம் ஆகும். மானிட்டர் என்பது ஒரு திரை, அது வார்த்தைகள், எண்கள் மற்றும் கிராபிக்ஸ் போன்றவற்றை காட்ட உதவும். மானிட்டர் என்பது இரண்டு வகைப்படும், கேத்தோட் ரே டியூப், அதாவது CRT, மற்றும் ஃபிளாட் பேனல் டிஸ்பிளேஸ். ஒரு பிரிண்டர் கணினியிலிருந்து தரவுகளை, அதாவது டேட்டாஸ் பயன்படுத்தி சாஃப்ட் காப்பி மற்றும் ஹார்ட் காப்பி என்று எடுக்க உதவுகிறது. சாஃப்ட் காப்பி என்பது படங்கள் மற்றும் உரைகளை, அதாவது டெக்ஸ்டை
கணினியில் பார்க்கவும் அதுவே அச்சிடப்பட்ட பதிப்பாக அதாவது பிரிண்டட் வெர்ஷன் எடுப்பது ஹார்ட் காப்பி ஆகும். பிரிண்டர் மூன்று வகைப்படும். இங்க்ஜெட் பிரிண்டர், லேசர் பிரிண்டர் மற்றும் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர். ஸ்பீக்கர் என்பது பாடல்களை கேட்க உதவும் ஒரு வெளியீடு சாதனம். ஸ்பீக்கர் இல்லை என்றால் பாடல்களை மற்றும் ஆடியோ உள்ளடக்கம் அதாவது ஆடியோ கண்டென்ட்டை கேட்க இயலாது. ஹெட்போன்கள் கணினியில் இருந்து ஒலியை வெளியிடுகின்றன. இதுவும் ஸ்பீக்கர் போலவே, ஆனால் காதில் அணிந்திருக்கும் ஒரே ஒரு நபரை தவிர வேறு எவராலும் கேட்க இயலாது. ப்ரொஜெக்டர் என்பது ஒரு வெளியீடு சாதனம். இதை கொண்டு படம் மற்றும் உரைகளை திரையில் காணலாம். பொதுவாக கலந்துரையாடல்களில் இதை பயன்படுத்துகிறோம். பிரசன்டேஷன் பண்ண உதவுகிறது. இது நிறைய நபர்கள் ஒரே நேரத்தில் காண உதவுகிறது. இதுவரை நாம் பல்வேறு அமைப்புகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது கொஞ்சம் விளையாடலாம். அக்கா, கணினி எல்லாவற்றையும் எங்க சேகரிக்கும்? நமது மூளை எப்படி முக்கியமான நிகழ்வுகளை சேகரித்து வைக்கின்றதோ அதே போல கணினி நினைவகமும் அதாவது கம்ப்யூட்டர் மெமரியும் சேகரிக்கிறது. கணினி நினைவகம் இரண்டு வகைப்படும். ஒன்று முதன்மை அல்லது பிரதான நினைவகம் அதாவது பிரைமரி மெயின் மெமரி. இரண்டாவது இரண்டாம் நினைவகம் அதாவது செகண்டரி மெமரி. முதன்மை நினைவகம் அதாவது பிரைமரி மெமரி மிக விரைவாக செயல்படும். இது ரேம் என்று அழைக்கப்படும். ரேம் அதாவது ரேண்டம் அக்சஸ் மெமரி. கணினியின் வேகம் ரேம் பொறுத்தே இருக்கும். தகவல், அறிவுறுத்தல் ஆகியவை முக்கிய நினைவகத்தில் சேமித்து வைக்கப்படும். தேவைப்படும் பொழுது சிபியூவில் இருந்து ப்ராசஸிங் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படும். ரேம் என்பது நினைவகம். இதில் எல்லா திட்டங்களும் சேமிக்கப்படும். கணினியின் வேகம் ரேமை பொறுத்தது. கேஷ் நினைவகம் என்பது ரேமின் ஒரு பகுதி. இது ப்ராசஸருக்கு மிக அருகில் உள்ளது. இது பணியை வேகமாக செய்ய உதவுகிறது. முதன்மை நினைவகத்தில் குறைவாகத்தான் சேகரிக்க முடியும். ஆகையால் நாம் இரண்டாம் நினைவகத்தை அதாவது செகண்டரி மெமரியை பயன்படுத்துகிறோம். இரண்டாம் நினைவகத்தில் சேகரிக்கப்பட்ட தரவு அல்லது நிரல் அதாவது டாட்டா ஆர் ப்ரோக்ராம் ரேமில் பதிவு செய்யப்படும். ஏனெனில் கணினி நேரடியாக இரண்டாம் நினைவகத்தில் செயல்படுத்த முடியாது. இவைகள் இரண்டாம் நினைவக சாதனங்கள் ஆகும். பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் மற்றும் டிவிடி. கணினி தரவுகளை எப்படி சேமிக்குது? இரண்டு எண்களில் கணினி தகவல்களை எடுத்துக்கொள்கிறது. பூஜ்யம் மற்றும் ஒற்றை பைனரி இலக்கம் அதாவது சிங்கிள் பைனரி டிஜிட் அதாவது பூஜ்யம் மற்றும் ஒரு பிட் என்று சொல்வர். 8 பிட் ஒரு பைட்க்கு சமமானது என்பர். இந்த அட்டவணையை காணுங்கள். இது பிட்ஸ் மற்றும் பைட்ஸ் இடையில் உள்ள தொடர்பை கூறும். ஒரு பணியை வன்பொருள் அதாவது ஹார்ட்வேர் செய்து முடிக்கும். அதை கட்டுப்படுத்த கூறும் வழிமுறைகள் மென்பொருள் அதாவது சாப்ட்வேர் ஆகும். மென்பொருள் திட்டங்கள் அதாவது சாப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் படிப்படியாக கணினியை என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தும். இது இரு வகைப்படும். அவை பயன்பாட்டு மென்பொருள் அதாவது அப்ளிகேஷன் சாப்ட்வேர் மற்றும் கணினி மென்பொருள் அதாவது சிஸ்டம் சாப்ட்வேர். பயன்பாட்டு மென்பொருள் அதாவது அப்ளிகேஷன் சாப்ட்வேர் பயனருக்கு குறிப்பிட்ட வேலையை செய்து முடிக்க உதவுகிறது. மைக்ரோ சாப்ட்வேர் அண்ட் ஓபன் ஆபீஸ் டிரா எடுத்துக்காட்டு ஆகும். திட்டங்கள் நேரடியாக கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரில் தொடர்புடையது எனில் இதை சிஸ்டம் சாப்ட்வேர் என்போம். திட்டங்கள் அதாவது ப்ரோக்ராம்ஸ் வன்பொருளுடன் நேரடியாக தொடர்பு கொண்டால் அது கணினி மென்பொருள் அதாவது சிஸ்டம் சாப்ட்வேர் ஆகும். தொடர்வதற்கு முன் நாம் செயல்பாடு எடுப்போம். கீதா, இது மிகவும் ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கணினிய பயன்படுத்தியதே இல்ல. எனக்கு இது
எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா, நான் உங்களுக்கு விவரிக்கிறேன். முதல்ல நாம கணினியின் பாகங்களை பார்ப்போம். இதுதான் மானிட்டர். இதுல நாம நம்ம முடிவுகளை பார்ப்போம். இது முறை அலகு பெட்டி, அதாவது சிஸ்டம் யூனிட் பாக்ஸ். அது மத்திய செயலாக்கு அலகு கொண்டிருக்கும் கணினியின் மூளை சிபியூ ஆகும். இதுதான் விசைப்பலகை மற்றும் சுட்டியாகும். இவை இரண்டுமே உள்ளீட்டு சாதனம் ஆகும். முதலில் கணினியை இணைக்க கணினியை மேஜை மேல் வைக்கவும், பின்பு மானிட்டர், அடுத்து முறையலகு அமைக்கவும். கணினியின் பின்புற பகுதியை பாருங்கள். பல்வேறு சாதனங்களை இணைக்க அனைத்து இணைப்பு இடங்களும் உள்ளன. கணினியின் வீடியோ பிரிவை ஏபியூ போர்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கேபிள் ஒரு முனையை வீடியோ போர்டிலும் மற்றொன்றை மானிட்டரிலும் இணைக்க வேண்டும். விசைப்பலகையில் இரு வகை இணைப்புகள் உள்ளன. ஒன்று PS2 இணைப்பு, இரண்டாவது USB இணைப்பு. கீபோர்டின் கனெக்டரை சிஸ்டம் யூனிட்டின் போர்ட்டில் இணைக்கும் பொழுது அது சிஸ்டம் யூனிட்டில் இணைக்கப்படும். மவுஸ் மூன்று விதமான இணைப்புகளுடன் இருக்கும். PS2 இணைப்பு, USB இணைப்பு மற்றும் சீரியல் இணைப்பு. மவுஸை இணைக்க அதற்குரிய போர்டில் உள்ளே செலுத்தினால் போதும். அதேபோல பிரிண்டரை நாம் இணைக்க எண்ணினால் இவ்விரு போர்டுகளையும் பயன்படுத்த வேண்டும். நன்றி கீதா. இப்போது நாம எவ்வாறு கணினிய மின் பலகையில இணைப்பது? அது ரொம்பவே சுலபம். மேஜை கணினி இரு கேபிள் இணைப்போடு வரும். அதன் கேபிளின் ஒரு முனையை மின் பலகையிலும், மறுமுனையை அலகிலும், மற்றொன்றை மானிட்டரிலும் இணைக்கணும். பிறகு அவை மின் பலகையில் இணைக்கவும். இப்பொழுது கணினியை பயன்படுத்தலாம். கணினிய எவ்வாறு ஆன் செய்வது என்று எங்களுக்கு காட்ட முடியுமா? கண்டிப்பா. அதுக்கு இத படிப்படியா செய்யணும். முதல்ல பவர் சப்ளையை ஆன் செய்யணும். அதற்கு பிறகு சிஸ்டம் யூனிட்டை ஆன் செய்யணும். கடைசியா மானிட்டரை ஆன் செய்யணும். இப்போது சில நேரம் காத்திருக்க மானிட்டரில் காட்சி தோன்றும். இது துவக்கத்தரை. மெதுவாக அணைத்து மென்பொருள்கள் ஏற்படுவதை பார்க்கலாம். தற்போது கணினி பயன்படுத்த ஆயத்தமா இருக்கு. நன்றி கீதா. நான் முதன் முதல்ல கணினி பற்றியும் அது எவ்வாறு பயன்படுத்துவது பற்றியும் அறிஞ்சுகிட்டேன். ஆமா, கணினியை பற்றி கூறியதற்கு நன்றி அக்கா. இப்போது எங்களுக்கு மொபைல் போன், டேப்லெட் பற்றி சொல்றீங்களா? நிச்சயம் ரோஹன், நாம் மொபைல் போன் எவ்வாறு பயன்படுத்துவது பற்றி சொல்கிறேன். ஆமா, நானும் இதனை கற்க விரும்புகிறேன். சரி, நாம பல்வேறு கூறுகள், செயல்பாடுகள், அப்புறம் மொபைல்களின் பயன்பாட்டை பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அடிப்படை மொபைல் நமக்கு அழைப்புகளை எடுக்கவும், பண்ணவும், செய்திகளை பெறவும், அனுப்பவும் முடியும். நவீன மொபைல் போன்கள் இணைய உலாவிகள், அதாவது வெப் ப்ரௌசர்ஸ், விளையாட்டுகள், கேமராக்கள், வீடியோ பிளேயர்ஸ் போன்றவற்றை கொண்டிருக்கும். இது ஸ்மார்ட் போன் என்று அழைக்கப்படுது. சில மொபைல்கள்ல சிம் அட்டைகள், அதாவது சிம் கார்ட்ஸ் பொருத்தப்படுகின்றன. இவை இரட்டை சிம் தொலைபேசிகள் என்று அழைக்கப்படுது. பல்வேறு பாகங்களை காண்க. கீதா, எனக்கு எவ்வாறு சிம் கார்டு மற்றும் பேட்டரிய பொருத்துறது அப்படிங்கறத காட்டுங்க. நிச்சயமா, இத கடைபிடிங்க. முதல்ல மொபைலை அணைக்கவும். அதற்கு பிறகு பின் இருக்கும் உறையை, அதாவது கவரை கழட்டி உள்ளே பேட்டரி இருந்தால் அதை வெளியே எடுக்கவும். பிறகு சிம் அட்டையை பொருத்தவும். பிறகு பேட்டரியை போனில் போடவும். பிறகு மொபைலை ஆன் செய்யவும். நன்றி கீதா. நான் பேட்டரி சார்ஜ் செய்யும் போதும் பிரச்சனைகளை எதிர்கொண்டேன். பயப்பட வேண்டாம். இந்த முறைகளை பின்பற்றி நாம் பேட்டரியை சார்ஜ் செய்ய முடியும்.
சார்ஜரை பிளக் செய்யவும், பின்பு சார்ஜரை பொருத்தவும். சிறிது நேரம் கழித்து உங்கள் மொபைல் பேட்டரி ஃபுல் என்று காட்டும். அப்பொழுது அதை எடுக்கவும். நான் மொபைலை எவ்வாறு லாக் செய்வது எடுப்பது பற்றி கூறுகிறேன். எதற்கு மொபைலை லாக் செய்யணும்? நாம் அதை பயன்படுத்தாத போது லாக் செய்வது மிகவும் நல்லது. இப்ப இந்த லாக் எப்படி திறக்கும்? லாக் எடுக்க அன்லாக் பட்டனை அழுத்தி ஸ்டாரை அழுத்தவும். லாக் செய்ய மத்தியில் உள்ள பட்டனை அழுத்தி ஸ்டாரை அழுத்தவும். என்னிடம் புது மொபைல் உள்ளது, ஆனால் அதன் உள்ளே சென்று காண எனக்கு தெரியவில்லை. இப்படிதான் இதை காண வேண்டும். எல்லா அம்சங்களும் திரையில் தெரியும். முதலில் மெனு பட்டனை அழுத்தவும் அல்லது தொடவும். அதில் உள்ளது எல்லாம் திரையில் வரும். முன்பே பார்த்ததை பார்க்க வேண்டுமென்றால் பேக் பட்டனை தொடவும் அல்லது அழுத்தவும். ஹோம் ஸ்கிரீன் போக வேண்டுமென்றால் ஹோம் பட்டனை தொடவும் அல்லது அழுத்தவும். மொபைலில் உள்ள ரிங்டோன்கள் மாற்றுவதற்கான வழிமுறைகள். அடிப்படை மொபைல்களுக்கு முதலில் மெனுவை தேர்வு செய்து பிறகு செட்டிங்கை தேர்வு செய்ய வேண்டும். பின்பு டோனை தேர்வு செய்து ரிங்டோன்களை ஸ்க்ரால் செய்யவும். பின்பு கேலரியை கிளிக் செய்தால் ரிங்டோன்களின் லிஸ்ட் வரும். அதிலிருந்து ஏதாவது ஒன்றை நாம் தேர்வு செய்யலாம். திரை போன்களில் முதலில் ஹோம் தேர்வு செய்யவும், பின்பு பர்சனலைசேஷன் கீ, அதற்கு பின் செட்டிங் தேர்வு செய்ய வேண்டும். சுய விவர அமைப்புகளை தொட பின் டச் மொபைல் ரிங்டோன் அல்லது அறிவிப்பு ரிங்டோன் தேர்வு செய்யவும். பின் ரிங்டோன்களை தேர்வு செய்து ஏதோ ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். பின் ஓகே என்று டச் செய்யவும். நான் என்னுடைய மொபைல்ல அலாரம் வைக்க விரும்புறேன். காலையில விரைவா எந்திரிக்கிறதுக்காக எனக்கு அலாரம் எவ்வாறு வைப்பது அப்படின்னு கத்து தருவீங்களா? அதை நீங்களாகவே வைக்கலாம். முதலில் மொபைலில் மெனுவை தேர்வு செய்து பயன்பாட்டிற்குள் அலாரத்தை தேர்வு செய்யவும். அதன்பின் அலார நேரத்தை வைத்து சேமித்துக் கொள்ளவும். அலாரம் திரும்ப திரும்ப அடிக்க ஆப்ஷன்ஸை தேர்வு செய்து அதில் ரிப்பீட் டேஸ் தேர்வு செய்து ஓகே கொடுக்கவும். திரை மொபைலில் அலாரம் வைப்பது எவ்வாறு? முதலில் டச் மெனு, பிறகு கிளாக்கை தொடவும், பிறகு டச் அலாரம், பிறகு அலார நேரத்தை வைத்து சேவ் செய்யவும். இப்போது எங்களுக்கு டேப்லெட் பற்றி கற்றுக் கொடுப்பீங்களா? ஆமா, நிச்சயமா, அதுக்குதான் வரேன். ஒரு டேப்லெட் ஸ்மார்ட் போன் அல்லது கணினியை ஒத்து இருக்கும். தற்பொழுது டேப்லெட் மிகவும் பிரபலமாக உள்ளது. ஏன்னா இதன் பயன்பாடு பெயர்வு திறன் மற்றும் அம்சங்களால. இது இளையதளம் பயன்படுத்தவும், இமெயில் பார்க்கவும், புத்தகங்களை படிக்க மற்றும் பதவிறக்க விளையாடு வீடியோஸ்காகவும் பயன்படுகிறது. டேப்லெட் நிறைய வகைப்படும். இங்கே சிலவற்றை காண்போம். கையேட்டை அதாவது புக்லெட்டை எளிய வடிவில் உள்ள டேப்லெட் புத்தகம் போல் இருக்கும். இச்சாதனத்திற்கு இரு பக்கமும் திரை இருக்கும். இந்த சாதனம் நீங்கள் தாளில் எழுவது போல் திரையில் எழுதும் மென்பொருள் அமைக்கப்பட்டுள்ளது. ஸ்லேட் என்பது பிசி வகையை சார்ந்த சிறிய சாதனமாகும். இது பொதுவாக திரைப்படம் பார்க்க, வலை மூலம் உலவ, வீடியோ பார்க்க, வீடியோ அழைப்புகளில் நண்பர்களுடன் அரட்டை அடிக்க ஒரு பொழுதுபோக்கு சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. மாற்றத்தக்க டேப்லெட் அதாவது கன்வெர்ட்டிபிள் டேப்லெட் ஒரு பாரம்பரிய மடிக்கணினி போல் இருக்கும். இது ஒரு டச் திரை கொண்ட சாதனம். இதன் பெரிய வித்தியாசம் இது 180 டிகிரி சுழற்சி செய்யும். கலப்பு டேப்லெட் ஹைபிரிட் டேப்லெட் ஸ்லேட் மற்றும் மாற்றத்தக்க டேப்லெட்டை விட சிறந்த அம்சங்களை உடையது. கலப்பு டேப்லெட் அகற்ற விசைப்பலகையுடன் அதாவது டாட்டா கேபிள் கீபோர்ட்ஸுடன் இணைக்கப்பெற்று வருகிறது.
முரட்டுத்தனமான டேப்லெட் ராக்ட் டேப்லெட் என்பது கடினமான வேலைகள் செய்ய உதவும். இது மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் கடினமான வேலையை செய்வதற்கு. இது உங்கள் மனதில் பதிய வேண்டும். முதல் முறையாக பயன்படுத்தும் போது முதலில் உங்கள் பேட்டரியில் 6 முதல் 8 மணி நேரம் சார்ஜ் ஏற்ற வேண்டும். நான் எப்படி சார்ஜ் செய்யறது? அதற்கு இதை கடைபிடியுங்கள். முதலில் கேபிளை போனில் சார்ஜ் செய்யும் இடத்தில் பொருத்த மறுமுனையை மின் பவரில் இணைக்க வேண்டும். பின்பு தானாக சாதனம் சார்ஜ் செய்ய ஆரம்பித்துவிடும். சார்ஜ் முழுவதுமாக ஆனதும் இணைப்பை எடுத்துவிட வேண்டும். சாதனத்தின் சக்தியை அதாவது பவரை சேமிக்க திரையை அணைக்க டர்ன் ஆஃப் செய்ய பவர் சேவ் பட்டன் பயன்படுத்தவும். இது திரையை பூட்டு திரையாக அதாவது லாக் ஸ்கிரீனாக மாற்றும். சாதனம் மீண்டும் செயல்பட செயல்முறையை திரும்ப செய்ய வேண்டும். சாதனத்தை சரியா அணைக்க என்ன பண்றது? சாதனத்தை அணைக்க இவ்வழிகளை கடைபிடிக்கவும். சில நொடிகள் பவர் பட்டனை அழுத்தி பிடிக்கவும். அதன் பின் மெனு ஒன்று தெரியும். அது நீங்கள் அணைக்க விரும்புகிறீர்களா என்று கேட்கும். நிறுத்துவதற்கு பவர் ஆஃப் என்பதை தொட வேண்டும். ஹோம் திரையில் ஆரம்ப கட்டத்தில் பயன்பாடுகள், செயல்பாடுகள் மற்றும் மெனு தெரியும். நீங்கள் உங்கள் தனிப்பயன்களுக்கு ஹோம் திரையில் பயன்பாடுகள், குறுக்கு வழிகள் அதாவது ஷார்ட்கட்ஸ், கோப்புறைகள் அதாவது ஃபோல்டர்ஸ் அல்லது விட்ஜெட்ஸ் இவைகளை சேர்த்துக் கொள்ளலாம். இடது அல்லது வலதுபுறத்தில் திரையை நகர்த்தினால் கூடுதல் திரைகள் தெரியும். இதுவரை நாம் கம்ப்யூட்டர், மொபைல், டேப் ஆகியவைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம்.